மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி அதில் தினசரி வருகை பதிவேடு ஷேர் பண்ணணும், அந்த வாட்ஸ்அப் குழுவில் எந்தெந்த மெம்பர்ஸை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளா இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவு உங்களுக்கு வரணும்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்களை போகலாம். இந்த PDF-ஓட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க மற்ற குழுக்களுக்கு. என்ன சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மூலம் பணிதளத்தில் உள்ள வேலையாட்களின் வருகையை NMMS ஆப் மூலம் வருகை பதிவுடையதை கிராம அளவில் பார்வைக்கு வைத்தல் தொடர்பாக இயக்குனர் ஊரகளை கடிதம் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட வராங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலையாட்களின் வருகை NMMS மூலம் இரு வேலை பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக 20 மற்றும் அதற்கு மேல் உள்ளடக்கிய குழுவினரின் வருகையை மொபைல் ஆப்பில் அப்லோடு செய்யப்படுகிறது. இதற்கு வலு சேர்க்கும் விதமாகவும் தினசரி மேற்கொள்ளப்படும் பதிவில் வெளிப்படைத்தன்மை, உண்மைத்தன்மை மற்றும் திட்டத்தினை திறம்பட செயல்படுத்தல் போன்ற நோக்கத்தினை எதிர வலியுறுத்தப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தில் சமுதாயத்தில் உள்ளவர்களின் நம்பிக்கையையும் வளர்க்க அரசு கீழ்காணும் நெறிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்துகின்றது. கிராம அளவில் ஊராட்சி செயலாளர் அல்லது பணித்தள பொறுப்பாளர் வாட்ஸ்அப் குரூப் ஒன்றினை துவக்கி அதில் பின்வரும் பிரதிநிதிகளை சேர்க்க வேண்டும். 1. ஊராட்சி மன்ற தலைவர். 2. ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு அடுத்த அதிக எண்ணிக்கையில் வாக்கு பெற்ற நபர். வார்டு உறுப்பினர்கள். வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு அடுத்த அதிக எண்ணிக்கையில் வாக்கு பெற்ற நபர்கள். சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு அடுத்த அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பெற்ற வேட்பாளர். பாராளுமன்ற உறுப்பினர். பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு அடுத்த அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பெற்ற வேட்பாளர். மாவட்ட ஊராட்சி உறுப்பினர். மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பெற்ற வேட்பாளர். ஒன்றிய குழு தலைவர். ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு அடுத்த அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பெற்ற உறுப்பினர். ஊராட்சி செயலாளர் அல்லது பணித்தள பொறுப்பாளர் இருவரில் ஒருவர். தினசரி மேற்கொள்ளப்படும் வருகையின் விவரங்களை வாட்ஸ்அப் குழுவில் புது வருகை பதிவிடும் சமயம் நியூ மஸ்டர் ரோலை போஸ்ட் செய்ய வேண்டும். இந்த வாட்ஸ்அப் செய்தி பின்வரும் விவரங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். 1. நியூ மஸ்டர் ரோல், அதாவது புது வருகை பதிவேடு தேதி, வேலையின் அடையாள எண் ஒர்க் கோட், வேலையின் பெயர், பயனாளிகளின் பெயர் விவரம் உள்ளவாறு. இந்த முறையினை உடனடியாக செயலுக்கு கொண்டு வர உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து வட்டார வளர்ச்சி கிராம ஊராட்சி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ உங்களுடைய பகுதிகளில் இன்னும் இந்த வாட்ஸ்அப் குழு உருவாக்காமல் இருந்தால் வட்டார வளர்ச்சி அலுவலர் இல்லைன்னா திட்ட இயக்குனர் அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். விரைவில் இதை தொடங்க வைத்து ஒரு வெளிப்படைத்தன்மையை இதில் உருவாக்கலாம் என்று அரசு நினைக்கிறது. ஏனென்றால் அதிக இடங்களில், அதிக கிராம ஊராட்சிகளில் ஃபேக் கார்டு, அதாவது வேலைக்கு வராமலே அவங்க பேரில் கார்டை போட்டு அமௌண்ட் ஷேரிங்கில் அவங்க கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு பணித்தள பொறுப்பாளர்கள் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை இந்த குழுவினுடைய நோக்கம் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருது. இது உருவாக்கப்படாமல் உங்கள் ஊராட்சியில் இருந்தால் அதை உடனடியாக கவனத்துக்கு கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய ஊராட்சியை சிறந்த வளர்ச்சி அடைந்த ஊராட்சியாக மாற்ற எனது வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.